மீடியா உங்கள் கனவா? தகுதியான நபர்களுக்கு 100% வரை ஸ்காலர்ஷிப், படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் 30th June. பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338-24242. psj234@yahoo.com. அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்றைக்கு ஒரு தொடர் பயணமாக 6 சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தியிருக்கின்றோம். 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள், ஒன்றிய நகர கிளைக்கழக பொறுப்பாளர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் மிகுந்த ஆர்வத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர் அடையாள அட்டையை பெறுவதற்கு மிகுந்த ஆர்வத்தோடு எங்களிடத்தில் விண்ணப்பிக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நிச்சயமாக ஆளுங்கட்சியின் மேல் இருக்கக்கூடிய வெறுப்பை மட்டுமல்ல, அடுத்து நடைபெறக்கூடிய தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்து அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் முதலமைச்சராக அவர்கள் வருவதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் இருப்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த சுற்றுப்பயணம் அமைந்திருக்கிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா, புரட்சித் தலைவர் MGR அவர்கள் 40 லட்சம் உறுப்பினரோடு அதிமுக என்ற மகத்தான மக்கள் இயக்கத்தை புரட்சித் தலைவி அம்மாவிடம் கொடுத்தார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இயக்கத்தை இந்திய அளவில் வந்து 3வது பெரிய கட்சியாக நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல, அம்மா அவர்கள் 40 லட்சம் உறுப்பினரை 1.5 கோடி உறுப்பினர்களாக உயர்த்தி காட்டி அம்மா சாதனை படைத்தாங்க. இன்றைக்கு 3வது தலைமையாக புரட்சித் தலைவர் MGRக்கு பிறகு, அம்மாவுக்கு பிறகு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய, பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் 3வது தலைமுறையாக அஇஅதிமுக என்ற அந்த மகத்தான மக்கள் இயக்கத்தை 2 கோடி உறுப்பினர் கொண்ட ஒரு மிகப்பெரிய இயக்கமாக உருவாக்கி காட்டுகின்ற அந்த ஒரு சூழலை இன்றைக்கு உருவாக்கியிருக்கிறார்கள். எங்களுடைய டார்கெட் வந்து 2 crore. ஆக ரொம்ப ஜென்யூனாக வெளிப்படையாக 2 கோடி பேர்களை அதிமுகவுடைய உறுப்பினராகக்கூடிய பணிகள் மிக ஆர்வத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை உங்களோடு தெரிவித்தோம். அந்த இலக்கை நிச்சயமாக நாங்கள் எட்டுவோம். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயணம் நிச்சயமாக பல்வேறு தடைகளை தாண்டி அந்த பயணம் வெற்றி பயணமாக அமையும். நாடாளுமன்ற தேர்தலில் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்ன வியூகம் எடுக்கிறார்களோ அந்த வியூகத்தை வெற்றி வியூகமாக மாற்றக்கூடிய அளவிற்கு அதிமுகவுக்கு ஆதரவு. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் ஆளுங்கட்சியின் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு, அதிருப்தி, வாக்குறுதிகளை இந்த அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகளை, தேவையற்ற விஷயங்களுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய நிலைமை, இவற்றையெல்லாம் மக்கள் உன்னிப்போடு கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த அரசு என்பது மற்ற பணிகளை எல்லாம் விடுத்து தேவையற்ற விஷயங்களுக்கு முட்டுக் கொடுப்பதை தவிர்த்துவிட்டு மக்கள் நலனில், மக்கள் பணியில், அரசு பணியில் அக்கறை செலுத்த வேண்டும் என்று இந்த அரசை நான் வலியுறுத்தி கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நேற்றைய முன்தினம் என தொடர்ந்து செய்திகளில் பாருங்கள், மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவருடைய தலைமையில் பிரிந்து போனவர்கள் எல்லாம் வந்து சென்றுகிட்டு இருக்கிறார்கள். ஒரு சிலரை தவிர அனைவரையும் தாயுள்ளத்தோடு வரவேற்போம் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மாற்று இயக்கத்திலும் சேர்த்து கொண்டிருக்கும். இன்றைக்கு கூட இதே எங்களுடைய இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு முக்கியமான விஷயம். இன்றைக்கும் மாற்றுக் கட்சியிலிருந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அது நாங்கள் தாயுள்ளத்தோடு வரவேற்று கொண்டிருக்கின்றோம். இயக்கம் மிகுந்த வலிமையோடு இருக்கிறது, இதுதான் உண்மை.